அந்த பெண் என்னமோ கண்ணகி மாதிரி அந்த பக்கம் உட்காந்துக்கிறது, இவர் என்னமோ கோவலை மாதிரி இந்த பக்கம் உட்காந்துக்கிறாரு. உட்காந்து ரெண்டு பேரும் வீடியோ போடுறதுல காரி துப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளவு தேவைப்படுது என்கிட்ட வந்த அன்னைக்கு வந்து பேரம் பேசுறேன். முக்தாரை பத்தி அதுல காமிச்சிருக்கிறாங்க, மாதேச பத்தி காமிச்சிருக்கிறாங்க, இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜேர்னலிஸ்ட் அதுல உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு ஜாதியை சொல்லி என்கிட்ட வந்து பழகுறாங்க. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய நபர்கள் இவன் வந்து ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய, இவன் ஜேர்னலிஸ்டே படிக்கல இந்த பையன். இது எப்ப பண்ணது? 8 மாசத்துக்கு முன்னாடி பண்ணது. யார் சொல்லி பண்ணது அப்படின்னா அண்ணாமலை சொல்லி பண்ணு. அதான் உண்மை. எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டார் இதே மதன் ரவிச்சந்திரன். அவர் சென்னைக்கு வந்தாலே 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அவர் போய் இவர் வாங்கி கொடுக்கிற பிராந்தி பாட்டுக்கும் இவர் கொடுக்கிற பணத்துக்கு போயிருப்பாரு. கள்ளத்தனமா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளவே ரெடி பண்ணி அதுக்கு ஒரு டீமை ஏற்படுத்தி ஒரு நீண்ட நாள பாஜக கஷ்டப்பட்ட கே டி ராகவனை புறந்திருந்தாங்க. கொள்கை கோட்பாடு கிடையாது. ஏன்னா அந்த வின் டிவியில உட்காந்துக்கிட்டு பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு பிஜேபிக்கு ஆதரவாகவும் பெரியாருக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிரும் பயங்கரமா பேசுறாங்க. அதே திமுக பணம் கொடுத்துருந்தா அன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசிருக்க. நீ நல்லவனா இருந்து இவங்க எல்லாம் கெட்டவனா நீ காமிச்சிருந்தா பரவாயில்ல. நீயே கேடு கட்ட இயத்துற அவங்களுக்கு மது பண பாட்டல்கள் கொடுக்கறதோ கையில பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருமே யோக்கியம் கிடையாது. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட 4 வீடியோக்கள் சர்ச்சையாக கிளப்பியிருக்கு. யார் இந்த மதன் ரவிச்சந்திரன்? இந்த வீடியோக்கள் காட்டப்பட்டுள்ள யூடியூப் பத்திரிகையாளர்கள் மீதான குற்றச்சாட்டு உண்மையா? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு நம்மிடம் பதிலளிக்க இணைந்திருக்காரு சசிகலா ஆதரவாளரான தேனி கர்ணன். சார் வணக்கம். மதன் ரவிச்சந்திரன் வீடியோவை பார்த்தீங்களா? அந்த வீடியோ பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? பார்த்தேன். அது வந்து ஒரு திட்டமிடுதல், ஒரு திட்டமிட்டு இப்ப யாரை வேணாலும் அவங்களை திட்டமிட்டாச்சுன்னா யாரை வேணாலும் அவங்களை அசிங்கப்படுத்தலாம், அவங்களை மானவங்கப்படுத்தலாம், அவங்கள அந்த வெளியில தலைகாட்ட முடியாத அளவு கூட செய்யலாம். அது திட்டமிட்டு செய்யறது வந்து யாருமே ஏமாந்துருவாங்க. இப்ப பொதுவா வந்து ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து அந்த அதுக்கு உண்டான படிப்புகளை படிச்சுட்டு அவங்க வர்றாங்க. கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து அவங்க வர்றாங்க. படிச்சுட்டு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சேனல்ல அவங்க வந்து இருக்கிறாங்கன்ற போது அவங்களுக்கே அவங்க புழப்பு தலைப்புக்கு வீட்டு வாடகைக்கு பற்றாக்குறையாத நிறைய ஊடகத்துல வேலை செய்யற நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டத்துலதான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நல்லவர்களா இருந்து ஊடகத்துல பணியெடுக்கிற போது, வேலை செய்யற போது, கஷ்டத்துல இருக்கிற போதும் கூட இது போன்ற ஒரு திட்டமிடுதலுக்கு அவங்க வந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுல வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு ஊடகத்துல இருக்கவங்களையும் அரசியல் கட்சியில ஒரு சில பேர்களையும் அவளை வரவழைச்சு ஏதோ ஒரு முக்கியமான பேச்சு பேச போறோம் அப்படின்னு வரவழைச்சிருக்கிறாங்க. அதுதான் அதோடைய திட்டமே அதுதான். வரவழைச்சிட்டு அங்க வேற மாதிரி அவங்களுக்கு மது பான பாட்டல்கள் கொடுக்கறதோ கையில பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருமே யோக்கியம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். இப்ப நான் வந்து சிகரெட்டு குடிக்கிறேன்னா குடிக்கிறேன், அவ்வளவுதான். மக்கள் மத்தியில பப்ளிக்கில் நான் குடிக்க மாட்டேன், அதுதான். நான் லிக்விட் சாப்பிட்றேன்னா அது சாப்பிடுவேன், நான் எனக்கு தேவைப்படும் போது சாப்பிடுவேன், அது வந்து அது யாருக்கும் தெரியாம செஞ்சிடுவேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு சில பழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து படம் எடுத்து அதை வெளியில கொண்டு வந்து இவங்க எல்லாம் வந்து கைப்பிடியா வர்றாங்க போறாங்க இப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அன்று வந்து இன்றைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதன் ரவிச்சந்திரனை வச்சு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அது அவரு என்னமோ அந்த வீடியோவை போடுறாரு. இதுல வந்து என்ன சாதிக்க போறார் அவர்? இந்த வீடியோக்குள்ள வெளியிட்டு மதன் ரவிச்சந்திரனை மக்கள் எல்லாம் நல்லவங்க நினைச்சிடறாங்களா? இப்ப மதன் ரவிச்சந்திரன் நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட நபர்? எங்களை போல நபர்களுக்கு தெரியும். ஏன்னா மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் வந்து எனக்கு எப்ப பழக்கம் அப்படின்னா சகோதரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் நம்பரை வாங்கி என் நம்பருக்கு போன் பண்றாங்க. ரவிச்சந்திரனும் மதன் ரவிச்சந்திரனும் இன்னொரு பையன் கார்த்திக் ரெண்டு பேரும் போன் பண்றாங்க. நாங்க வந்து ஒரு சேனல்ல வேற ஒர்க் பண்றோம், உங்களை வாங்கினா நாங்க உங்களை பேட்டி எடுக்கணும். அப்ப சின்னம்மா சிறையில் இருக்கிறாங்க. அந்த டயத்துல வந்து எனக்கு போன் பண்றாங்க, என்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு வர்றாங்க. வரும்போது எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை நான் பண்ணி கொடுக்குறேன்னே, அதே மாதிரி நீங்க உங்க தலைமையிட்ட பேசுங்கண்ணே,
எனக்கு இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு என்கிட்ட வந்த அன்னைக்கு வந்து பேரம் பேசுறேன். அப்ப நான் சொன்னேன், எப்பா என்கிட்ட எது தேவைப்படுதா சொல்லு, உங்களுக்கு மரியாதை நிமித்தமா உங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க, வேற எதுவும் செலவுக்கு வேணா என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், பெருசா ஒன்னும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா அப்படின்ற ஒரு இன்டர்வியூ என்ன எடுக்கிறாங்க. ஒரு சேனல் இப்ப லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்த காவேரி நியூஸ்லதான் வேலை பாக்குறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி நீ செவன்ல இருந்தேன், அதே மாதிரி புதிய தமிழக புதிய தலைமுறை அந்த சேனல்ல யூடியூப் லைன்ல நான் இருந்தேன், நிறைய சேனல் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டா பயங்கரமா வியூவர்ஸ் வரும், உங்களுக்கு நல்லா இருக்கும்னே தலைமையிட்ட பேசுங்க, திவாகரன்ட்ட பேசுங்க, ஜெயானந்திட்ட பேசுங்க, இப்படி பல விஷயங்களை பேசி வந்தாரு. அப்ப நான் சொன்னேன், எப்ப இருக்கட்டும் நீங்க பண்ணுங்க, எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க ஊடகவியாளரை மதிச்சுதான் நாங்க பேசுறோம் அப்படின்ற எங்களால முடிஞ்ச உதவிகள் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு 100,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு, இதே மதன் ரவிச்சந்திரன். அப்ப நான் கேட்டேன், எப்ப நான் சென்னைக்கு வந்திருக்கேன், நான் எங்க ஊர்ல இருந்தா வேற கணக்கு, நாங்க சென்னைக்கு வரும்போது செலவுக்கு நாங்களும் அரேஞ்ச் பண்ணிட்டு வருவோம், வந்தா ஒரு வாரமா 4 நாள் தங்குவோங்க, அதுக்கு எங்களுக்கு செலவுக்கே பத்தாம இருக்கு, வேண்டாம் உனக்கு வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்க நான் பண்ணித்தரேன், அப்புறம் ஒரு கார் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா எனக்கு, இது மாதிரி ஆந்திரா வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி என்னோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஏன் காரை தர முடியாது, ஒரு கார் எடுத்துட்டு போ, நான் வாடகை முழு வாடகை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றேன். சரி அது சரிதானே அப்படின்றாரு. அதுக்குள்ள என்ன செஞ்சாரு, என்ன வேற இடத்துல கார் கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. அப்பதான் வந்து திருமாறன் எங்க உசிலம்பட்டியை சேர்ந்தவர், ஃபார்வர்ட் பிளாக்குடைய ஒரு பிரிவு தலைவர், அவரு நல்ல மனசு எனக்கு உறவினர் தான், அவரு கிட்ட காரை வாங்கி, அவருக்கு சென்னையில் ஒரு கார் இருக்கு, அந்த கார் எடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இப்படிதான் இவருடைய எங்களுக்கு பழக்க வழக்கங்க. ஆனா தொடர்ச்சியா வந்து என்ன சொல்லுவாரு, அடிக்கடி எனக்கு போன் பண்ணி எனக்கு 1 நாளைக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது, எனக்கு சம்பாத்தியம் வேணும், வேற ஏதாவது வழி சொல்லுங்கண்ணே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி எல்லாம் வந்து இருக்கலாமா? அப்ப நான் நினைப்பேன், சரி இவருடைய ஆசை எப்படி இருக்கு, இவரை பத்தி நம்ம நேரத்தை யோசிச்சு சிந்திக்க வேண்டாம், கூப்பிட்டா பேசுவோம் இல்லாட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில சேனல் இருக்கு, அதுல வந்து டெபிட் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப அடிக்கடி என்னை இடையில கூப்பிடுவாரு, ஒரு ஷோ பண்ணுங்க நான் பண்ணுவாரு, நானும் போய் ஷோ பண்ணி கொடுத்துட்டு வருவேன். அப்பதான் வந்து வின்பான்ற ஒரு பெண் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் எனக்கு, யாரு, மதன் ரவிச்சந்திரன், வின்பா எழுத்தாளர் அவங்க அப்படின்னு ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்க வந்து நான் தென் மாவட்டம் தாங்க, நான் திருநெல்வேலி அப்படின்னு ஜாதியை சொல்லி எங்கிட்ட வந்து பழகுறாங்க. பழகும் போது நான் சொன்னேன், சரி பாதுகாப்பா இருப்பா, ஏதாவது ஒரு நல்லது கட்ட நான் சொல்லுமா, நான் சென்னையில் இருக்கும்போது ஏதாவது உதவி வேணா நான் சொல்லுவேன், அதுதான் எங்களை பொறுத்த அளவுக்கு யார் வந்தாலும் எப்பா ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க வரோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பிள்ளைய உடனே கார்ல ஏற்றி விட்டாரு, கொண்டு போய் அவர் அந்த பிள்ளையுடைய ஹாஸ்டல்ல இறங்கி விட்டோம். அந்த பெண்ணு அதுக்கப்புறம் அவரு கூட தான் இருக்கிறத நான் பார்த்தேன். நான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணு இடையிலடையில போன் பண்ணி உதவிகள் கேட்கறதெல்லாம் கிடையாது, பணங்கள் கேட்கற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போன் எல்லாம் கட் பண்ணிட்டேன், அடுத்து அவங்க பேச்சுவார்த்தை உங்களுக்கு கிடையாது. இப்ப பார்த்தா தொடர்ச்சி அந்த அவர் பாஜகவுக்கு போறாரு, அங்க போனோடனே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, குழப்பத்தை ஏற்படுத்தி வீடியோக்கள் வெளியிடுறாரு. வீடியோக்கள் வெளியிட்டா பரவாயில்ல இல்லைங்க, அது ஒரு பெண்ணை காமிச்சு கேடி ராகவன், அவர் வந்து பிஜேபியில முன்னாள் நிர்வாகி, ஒரு தெளிவான ஒரு மனச பாருங்க, எந்த பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு பாருங்க, அந்த அளவுக்கு திட்டமிட்டு அவமானப்படுத்தி ஒரு பெண்ணை வச்சு வீடியோ கால் பண்ண வச்சு அதை வீடியோ ஆக்கி அது ஊடகத்தெல்லாம் பரவி அவரை இதை ராஜினாமா பண்ணி போற அளவுக்கு ஒரு செயலை செஞ்சவர் தான் இந்த மதன். இப்ப அந்த பெண்ணு கூட யாருன்னு தெரியுமா, அந்த பெண்ணே யாருன்னா இந்த வின் பண்ற பிள்ளைதான், வேற யாருமே கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு திட்டம்னு பாருங்க, இவங்க எல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டை என்ன சாதிக்க போறாங்க? நான் என்ன சொல்றேன், முக்தாரை பத்தி அதுல காமிச்சிருக்கிறாங்க, மாதேச பத்தி காமிச்சிருக்கிறாங்க, இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜேர்னலிஸ்ட் அதுல உட்காந்துருக்கிறாங்க, எல்லாமே பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது, பரவ அப்பாவி அப்பாவி தான், நல்ல மனிதர்கள் தான். யா நான் என்ன சொல்ல வரேன், என்ன கூட ஒரு வலையில சிக்க வைக்க முடியும் திட்டமிட்டுதல்? இப்ப என்னுடைய நண்பர் என்னை ஒரு திட்டமிட்டு கர்ணனை வலையில சிக்க வைக்கணும்னா சிக்க வைக்கலாம், அது பெரிய சாமர்த்தியமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். அதனால ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, மதன் எவ்வளவு பெரிய கெட்டவன் இதைதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு இப்ப நாங்களே ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் வைங்களா, அப்ப வந்திருக்க ஊடகங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கப்பா, சாப்பிடுங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டது அப்புறம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறதா? எப்ப இந்த ஆளுக்கு ஒரு கவர் செலவு, ஆளுக்கு வந்தவங்களுக்கு இந்த டாக்ஸி கூலி வச்சுக்க, இந்த பைக்கு பெட்ரோல் போட்டுக்க, இது வழக்கம் தானே? அப்ப அந்த பணம் கொடுத்தது கூட ஏதோ ஒண்ணு இருக்கலாம், அதை பெருசா காமிச்சு அத மக்கள் மத்தியில கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையில விளையாடுறது வந்து இது மிகப்பெரிய தவறு. இது போன்ற விஷக்கிருமிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய நபர்கள்
இவன் வந்து ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடிய இவன் ஜேர்னலிஸ்டே படிக்கல இந்த பையன். அதே மாதிரி அந்த பெண்ணும் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, ஏதோ நான் எழுத்தாளர்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு அப்படி இருக்கும்போது இவங்க ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில விளையாடுறாங்க. இது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியுது, திட்டமிட்டு ஊடகவியாளர்களை அசிங்கப்படுத்தி ஞானடிச்சு பழி வாங்கியிருக்கிறாருன்னு. இது எது இது எப்ப பண்ணது? 8 மாசத்துக்கு முன்னாடி பண்ணது. யார் சொல்லி பண்ணது அப்படின்னா அண்ணாமலை சொல்லி பண்ணது. அதான் உண்மை. அண்ணாமலை அவர்கள் சொல்லிதான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கிறாரு. பண்ணிட்டு அண்ணாமலை அவருக்கு செட் ஆகல, இதை வெளியே வேணாம்னு சொல்லி இப்ப அண்ணாமலைக்கு எதிராகவே இதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டுருக்கிறாரு. அப்ப அவருடைய சுயநலத்துக்காக அவர் வந்து எந்த ஒரு குழப்பணியும் பண்றது, வீடியோ எடுக்கிறது, கால பதிவு பண்றது, இதெல்லாம் வந்து இது நல்லாவே இல்லைன்னு தனிப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது இது தவறுன்னு சொல்லுவேன்.